வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் அண்ட் ஐடியாஸ். கிறிஸ்பி ஆனியன் ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் தோல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கனமாக ரவுண்டாக கட் பண்ணணும், அப்போ தான் அது உள்ளேருந்து லேயர் எடுக்கும்போது கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதை லேயர் லேயராக அப்படியே வெளியே எடுக்கணும். தனியாக வச்சுக்கிறேன். மெதுவாக எடுக்கணும், இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ நான் எல்லா வெங்காயமும் இந்த மாதிரி ரிங் ரிங்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த பீஸில் போடலை, இதெல்லாம் சமையலுக்கு வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் ஆனியன் ட்ரிங்க்ஸ் நல்லாயிருக்கும், அதனால் இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் ட்ரிங்க்ஸ்க்கான மாவு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தனி மிளகாத்தூள் தேவையான அளவு, கொஞ்சம் பெப்பர், தேவையான அளவு தூளுப்பு எல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ பஜ்ஜி மாவு மாதிரி இதை ரெடி பண்ணணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியன் ட்ரிங்க் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ரிங்ஸாக இதில் முக்கி இல்லை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுடுறேன். ஒன்றா திருப்பி போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இப்போ ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு, நான் இதை எடுத்துடுறேன். இப்போ இன்னொரு இது நான் போடுறேன்.
ஒரு சைடு வெந்தாலும் நான் திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு, நான் இதை எடுத்துடுறேன். இப்போ கிறிஸ்பி ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.